வலிமை அப்டேட் எப்போ எப்போ அப்படின்னு கேட்டு கடைசியாக ஒரு வழியாக வலிமை அப்டேட் வந்து இந்த மாதம் வரப்போகுதுங்க. வலிமை அப்டேட் எப்போ தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் எங்கே பார்த்தாலும் வலிமை அப்டேட் அப்படின்னு கேட்டு கடைசியில் அது தலை வரைக்கும் போய் ரீச் ஆகி தலைக்கிட்டேருந்து ஒரு லெட்டர் வந்தது. அதாவது நாங்கள் ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் எப்போ இருக்கணும், ஷூட்டிங் எப்போ வைக்கணும், அந்த படத்தை எப்போ ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ப்ரீ பிளான்டு பண்ணிட்டு தான் வந்து பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களை வந்து என் பேரை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா தலைக்கிட்ட இருந்து அவங்க ஃபேன்ஸ்க்கு வந்து வந்துடுது. ஸோ அதை வந்து எல்லாருமே கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம தலை ஃபேன்ஸும் அவ்வளோவும் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வேணும் அப்படின்ற மாதிரியான எந்த விஷயங்களையும் வந்து ஈடுபடல. பட் நம்ம போனி கபூர் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ட்விட்டர் பக்கத்துலேருந்து அஃபிஷியலாக வந்து இந்த மாதிரி மார்ச் மந்த்லேருந்து கண்டிப்பாக வலிமை அப்டேட்ஸ் வந்து லைனாக வரப்போகுது, பிப்ரவரி எண்ட்லேருந்து மார்ச் ஃபஸ்ட் வீக்லேருந்து எல்லாமே வரும் அப்படின்ற மாதிரி அஃபிஷியல் ட்வீட் போட்டிருந்தாரு. அதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலை ஃபேன்ஸ்லாம் செம்ம ஹாப்பியாக இருந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய க்ளோஸ் சோர்ஸஸ் கிட்ட இருந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்திருக்கு. அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா 95% மேலே வந்து நிறைய உண்மையாக இருக்க மாதிரியும் இருக்குன்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலிமை அப்டேட் தாங்க. அதுவும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் மோஷன் போஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 25 வந்து கண்டிப்பாக ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் எல்லாரும் கண்டிப்பாக வந்து மே 1 தலை தினம் உழைப்பாளர் தினம் அன்னைக்கு டீசரோ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து நினச்சிட்டு இருக்காங்க. பட் அங்கே தாங்க ஒரு சின்ன ட்விஸ்டே இருக்கு. என்னன்னா வந்து பிஃபோராக April 29 வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட டீசர் ஆர் ட்ரெய்லரை வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலை அஜித் எப்பவுமே வந்து தேர்ஸ்டே சென்டிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிருப்பார் இல்லையா. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் மோஷன் போஸ்டரும் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 25 தேர்ஸ்டே தான் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதே மாதிரி படத்தோட டீசர் ஆர் ட்ரைலரும் வந்து பார்த்தீங்கன்னா April 29 அதாவது தேர்ஸ்டே அன்னைக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா 95% வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ரொம்பவே க்ளோஸ் சோர்ஸ் கிட்டேருந்து வந்த இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் இந்த நியூஸ் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செம்ம வைரலாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வலிமை படத்துலேருந்து ஒரு சின்ன அப்டேட்கான ஒரு சின்ன நியூஸ் வந்து வந்திருக்குன்னு சொல்லலாம். அதாவது 500 நாளைக்கு முன்னாடி வந்து படத்துக்கு வந்து பூஜை போட்டாங்க, அப்போ தான் வலிமை அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து படத்துலேருந்து ஒரு சின்ன சீன் ஆகட்டும் இல்லை ஒரு சின்ன அப்டேட் ஆகட்டும் எதுவுமே வந்து லீக் ஆகலை. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து இந்த மாதிரி வந்து மார்ச் 25 வந்து ஃபஸ்ட் லுக் மோஷன் போஸ்டர் வந்து ரிலீஸ் ஆக போகுது அண்ட் டீசர் வந்து இந்த டைமில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அப்டேட்டே நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ எது எப்படி இருந்தாலும் சரிங்க தலை ஃபேன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்க போகுது. அண்ட் மார்ச் அண்ட் ஏப்ரல் மந்தில் வந்து தலை ஃபேன்ஸ் வந்து கையிலேயே பிடிக்க முடியாது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நீங்கள் நம்ம வியூவர்ஸ் வந்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பார்த்துட்ருப்பீங்க. பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து டீசர் விட்டால் நல்லாயிருக்கும், அண்ட் டீசரில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும், அண்ட் ஃபஸ்ட் லுக் வந்து எப்படி இருக்க போகுது, நம்ம தலை வந்து எந்த கெட்டப்பில் இருக்க போகிறாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஏதாவது அப்படியே நான் சொல்லும் போதே நீங்கள் எதாவது இமேஜின் பண்ணுவீங்க இல்லையா. ஸோ அதை வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வி டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.